நாங்க வந்து மதுரை ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட குவாலி நாங்க வந்து வேலை பார்த்தது என்னன்னா ஒரு பிரைவேட் கம்பெனில வந்து வொர்க் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட கணவர் பாத்தீங்கன்னா ஒரு 2-wheeler மெக்கானிக் ஷாப் வச்சிருந்தாரு சொந்தமாவே. இங்க நிறைய பேர் நெட்வொர்க் பண்ணிட்டீங்க. நெட்வொர்க்னா என்னன்னே தெரியாது, சுத்தமா எதுவுமே தெரியாது. டைரக்ட் செல்லிங் இன்ட்ரஸ்ட்னா என்னன்னே தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து அப்ளைன் சொல்லும்போது ஒண்ணுமே தெரியாதுல, சரி எப்படி இருக்கும் அப்படி ஒரு புரியாத புத்தகம் இருந்துச்சு. சரி ஏன் செஞ்சு பார்க்க கூடாது, ஏன் முயற்சி பண்ணி பார்க்க கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தோம். இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நிக்கிறோம். இதுக்கு முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா என்னோட அப்ளைன்ஸ் தான். ஏன்னா ஒரு நபர் நெட்வொர்க் என்னன்னு புரியாத ஒரு நபரை வந்து இன்னைக்கு வந்து இந்த இடத்துல நிக்க வச்சு அழகு பாக்குற எங்களோட லீடர் மகேஸ்வரன் சார், அவங்க இருக்காங்க, ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னோட கணவர் வந்து ஒரு 18 வருஷமா வந்து மெக்கானிக் ஷாப்ல தான் இருந்தாரு. எங்களோட வருமானம் பார்த்தோம்னா நியூட்ரலா இருக்கும். மெக்கானிக் ஷாப்ல வண்டி வந்தாதானே வேலை. அதே மாதிரி ஒரு பிரைவேட் நிறுவனத்துல வந்து இயர்லி ஒன்ஸ் தான் வந்து சேலரி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அப்படி ஒரு நிலைமையிலதான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப வெஸ்டீல வந்து கரெக்டா ஒரு 3 இயர்ஸ் தான் ஆகுது. ஒரு 35 ரூபாய் இன்கம்ல ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு அதிகபட்சமா 136,000 ரூபாய் இன்கம். சொந்தமா ஒரு பை கூட எங்கிட்ட இல்ல. ஆனா இந்த நிறுவனத்துல ஒரே வருஷத்துல வந்து வெஸ்டீல் கார்பன் மூலமா வந்து ஒரு 7 லாக்ஸ் ஒருத்துல என்னோட ட்ரீம் கார் சாண்ட்ரோ. அது எனக்கு ரொம்ப உண்மையிலே வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது இல்லாம இன்னைக்கு இப்ப சார் ஒரு ஸ்டோரி சொன்னாங்க, ஒரு எக்ஸலண்டான ஸ்டோரி சொன்னாங்க. ஆந்தை அந்தை காசு இன்னைக்கு என்னோட பையனோட பர்த்டே, அந்த காசு இன்னைக்கு எங்க. எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்த அன்புச்சரன் சார் சுஜாதா இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். நான் பிளேசர் போட்டு வரல, அதனால நான் உள்ள வரல. அதுவும் இல்லாம பாப்பா இருந்தாங்க. முக்கியமா ஒரே ஒரு விஷயம் தான், எந்த இடத்துலயுமே எங்களை வந்து தகுதியை குறைச்சிக்கவே இல்லை. எல்லாருமே எங்களை வந்து நெகட்டிவா பேசினாங்க, நிறைய வந்து எங்களை வந்து டிமோட்டிவேஷன் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது இங்க வந்து நிக்கிறதுக்கு வந்து நிறைய விலை கொடுத்துருக்கோம், நிறைய அவமானங்கள் சந்திச்சிருக்கோம். சும்மா சாதாரணமா இங்க வந்து நிக்கல, அவ்வளவு விஷயங்கள் உள்ள இருக்கு. இது எங்களுடைய பெரிய சாதனை நினைக்கிறேன். தாத்தா பாஸ்டர், எங்க அப்பா பாஸ்டர், எனக்கு அந்த பிடிக்காது, ஊழியர்னா பிடிக்காது. ஏன்னா அதுல நிறைய விஷயங்கள் எங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனாலும் என்னுடைய வேலை, நான் மெக்கானிக்கு காலேஜ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் நூருஸ்லாம் காலேஜில். அப்படியே போயிட்டு இருந்த ஒரு நாள் எல்லாரும் இப்படி சொல்றாங்களே, சரி ஒரு ப்ரேயர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆல் நைட் ப்ரேயர்னு ஒரு ப்ரேயர் பண்ணுறேன். ப்ரேயர் பண்ணும்போது கடவுள்கிட்ட கேட்குறேன், ஊழியம்னா என்னன்னு எனக்கு தெரியும். ஏன்னா என்னை அந்த மாதிரி வச்சா நான் ஊழியம் பண்ணுவேன். ஜில்லாவை ஆளக்கூடிய கலெக்டர் அப்படி இருக்கிறாரு, உமுக்கு நான் ஊழியம் செய்யணும்னா அதுக்கு மேலே என்னை வைக்கிறதா இருந்தா நான் ஊழியம் செய்ய ரெடி அப்படின்னு. ஆனா சொல்லிட்டு ப்ரேயர் அப்படி முடிச்சிட்டேன். நான் பைபிள் ஒரு வசனம், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் ஒரு வசனம் சொல்லு. எனக்கு தேயில கிடைச்சு, தேயில ரொம்ப சூப்பரா இருந்து எல்லாருக்கும் கொடுக்க தொடங்க. என்னை சேர்த்து விட்டவரு எனக்கு பெருசாலாம் எதுவும் சொல்லி தரல, அவர் இன்னும் பஸ்ல கண்டக்டர் தான் இருக்கு. ஆனா அந்த பொருள், பொருளா இருக்கு இவ்வளவு இல்லை, அருள் இல்லா இருக்கு அவ்வளவு இல்லை அப்படிங்கிற அந்த இடத்துல அந்த தேயிலை நான் ஒரு பெட்டி வாங்கினேன் போய், ஒரு பெட்டி தேயில் வாங்கும்போது ஸ்டார்ட் பண்ண கேட்டாங்க, இது எதுக்கு கூப்பைனி காய்ச்சி குடிக்கிறது, ரொம்ப மாதிரி ஏழம். எனக்கு தேயிலை பத்தி தெரியும், எனக்கு தேயிலைன்னா தேகத்துக்கு நல்லது. இப்போ வாங்கிட்டு போனேன், எல்லா சொந்த பந்தங்களும் கொடுத்தேன். கொடுத்ததுடைய விளைவு அவங்க அதிகமாகவே காசு கொடுத்தாங்க. பைக்கில் பெட்ரோல் ஃபுல் கொடுத்து என்னுடைய பணி அப்படியே போயிட்டு இருந்தது. காலேஜ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். போயிட்டு இருக்கும்போது பிவி அதிகமாக இருக்கணும், பிவி எனக்கு தெரியாது, பிவின்னா என்னன்னே தெரியாது. பெஸ்ட் கம்பெனியா? ஆமாம் சொல்லுங்கள் சார், என்ன அப்படின்னு கேட்டேன்.
இல்ல இதுல இப்படி இருக்கு அப்படி இருக்கு நீங்க நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல முறையா மீட்டிங் ட்ரெய்னிங் அட்டெண்ட் பண்ணனும் பண்ணீங்கனா உங்களுக்கு ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் பாருங்க அப்படி சொன்னா சார் நீங்க சொல்றது உங்களுக்கு புரியல நீங்க பேசுங்க நான் ரெக்கார்ட் பண்றேன் அப்படி நீங்க பேசுங்க நான் ரெக்கார்ட் பண்றேன் சொல்லி நான் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குது யாவே நடந்துட்டு இருக்கு ஆனா ரெக்கார்ட் பண்ணிட்டு நான் அப்போ வீட்டுக்கு போய் அந்த ரெக்கார்ட திருப்பி கேக்குறேன் கேட்டப்போ எந்த இடம் சார்னா கேட்டப்போ சொன்னாரு எனக்கு பக்கத்துல பூக்கடை தான் அப்படின்னு எங்க ஊர் பக்கம் ஒரு ஒரு 3 கிலோமீட்டர் பேரு கிருஷ்ணகுமார் சார் என்ன ஆச்சுன்னா யாரும் இப்படி கவனிக்க மாட்டாங்க நான் இப்ப அவர்கிட்ட இருந்து காப்பி அடிச்சு கீழே போய் யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாக்குறேன் என்னோட டவுன் அவர் அப்படி பார்த்ததன் விளைவு ஒரு மலையோட என் வீட்டுக்கு வரும்போது என்னுடைய வீட்டுக்கு வரும்போது 27,000 ஒரு மாத இன்கம் இப்போ ஒரு இன்கம் 8.5 லட்சம் காப்பி அடிக்க தொடங்க விளைவு அப்படி மீட்டிங் ட்ரெயின் இப்படி போயிட்டு இருந்து டீ நல்லா குடிச்சிருந்தது எனக்கு ஒரு நோய் இருந்தது வீசிங் ப்ராப்ளம் இந்த வளர்ச்சி வர வர நான் ஊழியம் செய்ய தொடங்கிட்டேன் ஏன்னா எனக்கு பணம் வர தொடங்கிட்டு என் அப்பாட்ட சொல்லுவேன் வாங்க கூடாது கொடுக்கணும் அப்படின்னு கொடுக்க தொடங்கினேன் இப்போ இந்த சூழ்நிலை கிருஷ்ணா சார் சொன்னார் ஒரு சூப்பர் மீட்டிங் இருக்குது சப்ளிமெண்ட் மீட்டிங் இருக்குது வந்துருங்க அப்படின்னு பார்த்தேன் பார்த்தப்போ அசத் சார் பார்த்துட்டே ரொம்ப அழகாக இருந்தேன் அழகு எனக்கு வருமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன் ஏன்னா பின்னாடி ஏதாவது கூப்பிடக்கூடாது இல்லை அப்போ சார் சொன்னார் லீசிங் நல்லது இந்த மௌனி வந்து லீசிங் நல்லது உடனே அது பதிஞ்சிச்சு ஆஹா வழிகாட்டின அப்போ இப்போ என்ன நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கிரவுண்ட் டைரக்டர் ஆகிட்டேன் இந்த பதவிக்கெல்லாம் நான் ஆசைப்படுறேன் ஆனால் அது தானாக வந்துட்டு தானாக வருது கார் விதி மாதிரி இதுவும் ஒரு இப்போ பையன் கார் இருக்குது எனக்கு கார் இருக்குது பையன்கிட்ட சொன்னேன் டேய் தம்பி இதை பாருடா இது சூப்பர்டா அப்படின்னு அப்போ அவன் சொன்னான் இல்லை இல்லை மேலே இருக்கிற பவுல்ராஜி கிருஷ்ணகுமார் சதீசார் இவங்கெல்லாம் தான் சம்பாதிப்பாங்க நம்ம சம்பாதிக்க முடியாது அப்படின்ட்டான் இல்ல நல்லா பாரு இதுல ஒரு பெரிய விஷயம் இருக்குது பொருள் வாங்கும் போது நமக்கு ஒரு பிவி கிடைக்குது பிவினால பெரிய மார்க் நடக்குது அப்படின்னு இன்னைக்கு 1,30,000 அவங்க சம்பாதி இப்போ மிகப்பெரிய ஒரு மாற்றம் வீட்டுல வெஸ்டேஜ் மூலமா ஒரு 3 லட்சம் ரூபா டப்பு டப்புன்னு கொடுக்கும் இப்போ என்ன பாக்குறவங்க எல்லாம் ஆச்சரியமா பாக்குறாங்க நான் கேட்டேன் ப்ரேயர் பண்ணும்போது கேட்டேன் கொடுக்கணும் அப்படின்னு கொடுக்குறேன் அது மாத்திரம் இல்லை நிறைய பேரை வாழ வச்சுட்டேன் என் கீழே 1,90,000 25,000 45,000 சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு 10 பேரை ஒரு பண்ணிட்டேன் இல்லையா இந்த விஷயம் எங்கேயுமே கிடைக்காது மாத்திரத்தில் வீடு போட்டுட்டேன் வீடு ஒரு 1 கோடி ரூபா மதிப்பான வீடு 2 காரு டூரு மிகப்பெரிய நன்மை இந்த நன்மை எல்லாருக்கும் இருக்குது இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா ஊழியத்தை நான் எவ்வளோ தூரம் நிறுத்தணும் இப்போ ஊழியர்களுக்கு உபதேசிக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஆளாக நான் அவருக்கு